ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் ஸ்ரீமத் ராமானுஜரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். நமக்கெல்லாம் என்ன ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னா, ராமானுஜர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர், அங்கே தான் பிறந்தார். தெய்வத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பல கோவில்களுக்கு போய் கோவிலுக்கு புனருத்தாரணம் பண்ணினார், அந்த ஆலய வழிபாட்டு முறைகளை உருவாக்கினார்னு நம்ம பார்த்தோம். இப்போ ராமானுஜர் எங்கே இருக்கார்? மேல்கோட்டையிலேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போயாச்சு. டெல்லியில் இருக்கிற சுல்தான், அந்த சுல்தானது அரண்மனையில் இந்த மேல்கோட்டைக்கு சொந்தமான உற்சவர் விக்கிரகம் அங்கே இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக போயிருக்கார். அதை கேட்கணும், கேட்டு அந்த ராஜாக்கிட்டேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கார். இந்த வாயிற் காவலன்கிட்ட சொல்லி தகவல் உள்ளே அனுப்பியிருக்கார். உள்ளே போய் சொன்ன உடனே அந்த சுல்தான் உள்ளே வர சொல்கிறார். ராமானுஜரும் அவர் கூட வந்த அடியவர்களும் அந்த அரண்மனைக்குள் செல்கிறார்கள். சுல்தான் உட்கார்ந்திருக்கார், ஒரு ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களை எல்லாம் பார்த்த உடனே, யார் நீங்கள், எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறார். உடனே ராமானுஜர் சொல்கிறார், தன்னை பற்றி சொல்கிறார். நான் இங்கிருந்து வரேன், அந்த கோவிலை நாங்கள் சரி பண்ணிட்டோம், மேல்கோட்டை திருத்தலத்தை சரி பண்ணிட்டோம். அந்த கோவிலுக்கு சொந்தமான உற்சவர் விக்கிரகம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த உற்சவர் விக்கிரகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், எங்கள் ஊரில் வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணுவோம், திருவிழாக்கள் நடத்துவோன்னு சொல்கிறார். அந்த ராஜாவுடைய அரண்மனை முழுக்க அங்கங்கே பார்த்தால் பல ஆலயங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட உற்சவர் விக்கிரகங்கள் காணப்படுகின்றன. வரிசையாக அங்கங்கே பார்த்தா எல்லாம் உற்சவர் விக்கிரகங்கள், பல கோவில்களிலிருந்து கொணரப்பட்டவை. இவர் சொன்ன உடனே அந்த ராஜா கேட்குறாராம், எந்த ஊர் எந்த இடம் எல்லாத்தையும் கேட்ட உடனே திரும்ப விளக்கமாக சொல்கிறார் ராமானுஜர். அந்த குறிப்பிட்ட கோவிலேருந்து எடுத்த உற்சவர் விக்கிரகத்தை தான் இந்த சுல்தானது மகள், அதாவது இளவரசி, அந்த புறத்தில் தான் விளையாடுவதற்கு உதவியான ஒரு பொம்மையாக வைத்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது. பாருங்கோ, இப்போ நம்ம வீட்டு குழந்தைக்கு விளையாடுறதுக்கு பொம்மைன்னா என்ன பண்ணுவோம்? போய்ட்டு டெடி பேரமோ ஏதான பொம்மை எல்லாம் வாங்கி கொடுப்போம். அவனது மகளான இளவரசி அந்த புறத்தில் விளையாடுவதற்கு எந்த பொம்மையை வச்சுருக்கான்னா, மேல்கோட்ட கோவிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட உற்சவர் பெருமாள் விக்கிரகத்தை வச்சுட்டுருக்க வச்சுட்டு அவ விளையாடுற. இந்த ராஜா சொல்கிறார், யார், சுல்தான் சொல்கிறார், அந்த பொம்மையை கேட்காதீங்க, அது என் பொண்ணு, அது தான் விளையாடுவதற்காக பல நாட்கள் அதை தான் வச்சிட்ருக்கு, பல மாதங்களாக அந்த பொம்மையை வச்சு தான் அது விளையாடும். ஒரு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை நம்ம கேட்டு வாங்க முடியாது, குழந்தை கொடுக்கவே கொடுக்காது, அதை தவிர என்ன கேட்டாலும் கொடுக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம். இந்த ராஜா சொல்கிறார், அந்த பொம்மையை கேட்காதீங்க, அவர் பொம்மை பொம்மைங்கிறார், அவருக்கு விக்கிரகன்றது தெரியல, அந்த பொம்மையை கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், அரண்மனையில் எத்தனை பொம்மை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பல கோவில்லேருந்து வந்தது, பல கோவில்லேருந்து நாங்கள் கொண்டு வந்தது, இதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்குங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு சலுகை கொடுக்குற. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டீங்க, அந்த கர்நாடக பிரதேசத்திலிருந்து இங்கே டெல்லிக்கு வந்தாச்சு, நடந்தே வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் எதானும் செய்யணும், அதுக்கு பதிலாக எதானும் ஒன்று எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன உடனே ராமானுஜர் சொல்கிறார், இல்லை இல்லை, அந்த கோவிலுக்கு உண்டான பெருமாளை வச்சு தான் நாங்கள் வணங்கணும், ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக அதற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அந்த உற்சவர் விக்கிரகம்தான் அந்த ஆலயத்தை அலங்கரித்திருக்கிறது. இந்த கோவிலை பலரும் தரிசித்திருக்கிறார்கள், ராமன் தரிசிச்சிருக்கான், கிருஷ்ணன் தரிசனம் பண்ணியிருக்கான், எண்ணற்ற மகான்களும் மகரிஷிகளும் இந்த பெருமாளை தரிசித்திருக்கிறார்கள். அதனால் மீண்டும் நாங்கள் உற்சவம் பண்ணணும் அப்படின்னா அதே பெருமாள் அதே விக்கிரகம் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ராஜா மீண்டும் சொல்லி பார்க்குற. சுல்தான் சொல்கிறார், இல்லைங்க, அது கொடுக்க முடியாதுங்க, என் பொண்ணு அதை வச்சுட்டு விளையாடுது, என் பொண்ணுகிட்ட நான் கேட்க முடியுமா, அம்மா அதை கொடுமா அப்படின்னு கேட்க முடியுமா, அது கொடுக்காது
அதனால் வேறு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறார் ராமானுஜர். மாட்டேங்கிறார் சுல்தான். யோசிக்கிறார் சுல்தான். ஒன்று சொல்கிறார், யார் அந்த ராஜா, சுல்தான் சொல்கிறார், வேணா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இருந்த இடத்தில் இருந்தவாறு. இவங்க எங்கே இருக்காங்க? அரண்மனையில். அந்த பெருமாள் எங்கே இருக்கார்? அந்த புறத்தில் இளவரசி கூட, இளவரசி வச்சு விளையாடுறார். நீங்கள் இந்த இடத்துல இருந்தவாறு, நீங்கள் சொல்கிறீங்களே பெருமாள்ன்றீங்களே விக்கிரகம்னு சொல்கிறீங்களே, அதை இந்த இடத்துக்கு கூப்பிடுங்க. அது தானாக இங்கே வந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்னு சுல்தான் சொல்கிறார். சுல்தானுடைய மனம் எப்படி ஓடுறது அப்படின்னா, ஒரு விக்கிரகம், உலோகத்தினால் ஆன விக்கிரகம் எந்த ஒரு காலத்திலாவது நம்ம சொல்கிறத கேட்குமா? எந்த ஒரு காலத்திலாவது ஒரு இடத்திலிருந்து தானாக நடந்து வருமா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நமக்கு என்ன நம்பிக்கை? இந்துக்களான நமக்கு நாம் சொல்கின்ற பிரார்த்தனைகளை, நாம் வைக்கிற வேண்டுகோள்களை இறைவன் செவிமடுத்து கேட்கிறார். இறைவன் நமக்கு எல்லா விதமான கிருபைகளையும் செய்கிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால தான் நம்மளது பிரார்த்தனைகள் பலிக்கின்றன. எந்த ஒரு காலத்திலையும் நம்மால் முடியாத காரியத்தை, நம்மால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை, பணத்தால் முடியாததை, பாசத்தால் முடியாததை, இப்படி எதாலும் முடியாத விஷயத்தை எதனால் சாதிக்கிறோம்? பக்தியினால் சாதிக்கிறோம். பக்தி தான் நமக்கு கடைசியில் எங்கே போய் நிற்கிறோன்னா கோவிலில் போய் தான் நிற்கிறோம். தீராத வியாதி, பகவானே இந்த வியாதி தீரணும், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், பகவான் தீர்த்து வைக்கிறார். பகவானே இந்த கஷ்டத்திலேருந்து நான் வெளியில் வரணும், எத்தனை பணம் செலவழிச்சும் என்னால் முடியலை, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். கடவுள் நமது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து அந்த கஷ்டத்திலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருகிறார். அப்படின்னா இந்த விக்கிரகங்களுக்கு கேட்கும் திறன் இல்லைன்னு அர்த்தம். சுல்தான் சொல்கிறார், எங்கே இந்த விக்கிரகத்துக்கு காதலை விழப்போகிறது, அது உலோகம் தானே. இந்த ராமானுஜர் சொல்லக்கூடியதை எப்படி அந்த விக்கிரகமானது கேட்கும், எப்படி அந்த புறத்திலிருந்து இந்த அரண்மனைக்கு வரும் அப்படின்னு சுல்தான் நினச்சி ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். ராமானுஜர் கேட்கிறார், ஒருவேளை நான் கூப்பிட்டு அந்த உற்சவர் பெருமாள் இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கொடுத்துடுவீங்களா, அந்த விக்கிரகத்தோடு என்னை வழி அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். சுல்தான் யோசிக்கிறார், அப்புறம் சிரிக்கிறார், எப்படி அந்த விக்கிரகம் வரும், கூப்பிட்டோன்னு வந்துடுமா, அதெல்லாம் வராது அப்படின்னு மனசுக்குள்ளே தெளிந்து, தாராளமாக கூப்பிடுங்க, ஒருவேளை வந்துடுச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நானே உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார். இது போதாதா ராமானுஜருக்கு? தெய்வங்கள் யாருடைய குரலுக்கு முதல்ல செவி சாய்க்கும் அப்படின்னா, மகான்களது குரலுக்கு செவி சாய்க்கும். மகான்களால் தான் இன்றைக்கு பல ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இன்றைக்கி பல கோவிலுக்கு நம்ம போகிறோம், அங்கே இருக்கிற மூர்த்தத்தை பார்க்குறோம், மூலவரை பார்க்குறோம், அந்த கோவில் குருக்கள்கிட்டேயோ சிவாச்சாரியர்கிட்டேயோ பட்டாச்சாரியர்கிட்டையோ கேட்குறோம், இந்த மூலவரை யார் ஸ்தாபனம் பண்ணினா, யார் பிரதிஷ்ட பண்ணினா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்வார், அகஸ்தியர் அப்படிம்பர், இல்லாட்டா வியாசர் அப்படிம்பர், யாரோ ஒரு மகான் பேரை சொல்லுவர். அப்படிப்பட்ட அந்த திருமேனிகள் மகான்களது குரலுக்கு செவி சாய்க்காமலாக இருக்கும். ராமானுஜர் சொல்கிறார், சரி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு கணம் பெருமாளை நினைக்கிறார். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த நாமத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறார். ஜபிக்க ஆரம்பித்து அந்த பெருமாளுடைய பெயர், எந்த பெருமாள், மேல்கோட்டையில் இருக்கிற உற்சவர் பெருமாளுடைய பெயர் செல்வ நாராயண பெருமாள், செல்வ நாராயண பெருமாள்னு பேர். என்ன பண்ணுறார் ராமானுஜர் சொல்கிறார், வாரும் எம் செல்ல பிள்ளாய் அப்படிங்கிறார். ஒரு குழந்தைய நம்ம கூப்பிடணும் அப்படின்னா கொஞ்சணும். ஒரு குழந்தை 8 மாதம் 9 மாதம் மாறுது, ஒரு வீட்டுக்கு போகிறோம், பிஸ்கட் வாங்கிட்டு போகிறோம், அப்படி நீட்டுறோம், குழந்தை வரமாட்டேங்குது, ஏன்னா அம்மா பக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டை காட்டுறோம், குழந்தை வரமாட்டேங்குது, அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அம்மாவை விட ஸ்வீட்டு பிஸ்கட்டு முக்கியமே கிடையாது, குழந்தைக்கு அம்மா தான் முக்கியம்.
அதை மீறி அம்மாவையும் மீறி அந்த குழந்தைய நம்ம பக்கம் வரவழைக்கணும்னா கொஞ்சணும். கொஞ்சறதுங்கிறது வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அடிமனதிலிருந்து வர வேண்டும். அந்த குழந்தைய பார்த்து, கண்ணா வாடா எங்கிட்ட, வாடா எங்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் பேசி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சி பாருங்கள். அந்த குழந்தை மெல்ல தவழ்ந்து நம்மக்கிட்ட வந்துடும். ராமானுஜர் பகவானை எப்படி பார்க்கிறார், அந்த செல்வ நாராயண பிள்ளையை எப்படி பார்க்கிறார், ஒரு குழந்தையாக பாவிக்கிறார். ஒரு குழந்தையாக பாவித்து தான் இருந்த இடத்தில் இருந்தவாறு வாரும் எம் செல்வ பிள்ளாய் அப்படிங்கிறாரு, என் செல்ல குழந்தையே என்கிட்ட வந்துடு அப்படிங்கிறாரு. அடுத்த கணம் அந்த புறத்தில் அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு இளவரசி விளையாடி கொண்டிருக்கிறாள் அல்லவா, விளையாடுறேன்னு சொன்னேன் இல்லையா, விளையாடிட்டுருக்கா. இப்படி கையில் தூக்கி வச்சு இந்த குழந்தைய கொஞ்சிறது போல் அந்த இளவரசி இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி விளையாடுறா. அந்த குழந்தை விக்கிரகம், அந்த செல்வ நாராயண பிள்ளை விக்கிரகம் அப்படியே கீழே இறங்கிறது, இளவரசி கையிலேருந்து மெல்ல இறங்கிறது, ஒரு குழந்தையாக மாறுகிறது. ஒரு குழந்தையாக மாறுகிறது. இளவரசி பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த காட்சியை. அடுத்து என்ன நிகழ்ந்தது நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.